இந்தியாவில் அசாம் மாநிலத்தில் போலி மது விற்பனை மேற்கொண்டதாக கூறி இளம் பெண்ணை கொடூரமாக தாக்கி கிராம மக்கள் நிர்வாணமாக ஊர்வலம் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அசாம் மாநிலத்தில் இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. குறித்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் 19 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவத்தின் குடியிருப்பின் ஒன்றில் புகுந்த ஆண்கள் பெண்கள் உள்ளிட்ட ஒரு கும்பல் ஒன்று அங்கிருந்த இளம் பெண்ணை நிர்வாணப்படுத்தி தாக்கியுள்ளது. பின்னர் மர்ம உறுப்பில் மிளகாய்பொடியை தூவியுள்ளது. சட்டவிரோதமாக மது விற்பனை செய்வதற்கு இதுதான் தண்டனை எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். குறித்த விவகாரம் தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் கவனம் பெற்றவுடன் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். மட்டுமின்றி தம்மை ஒரு கும்பல் வீடு புகுந்து தாக்கியதாகவும் சித்திரவதைக்கு உட்படுத்தியதாகவும் அந்த பெண் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இதற்கிடையில் சம்பவம் தொடர்பான 19 பேரை கைது செய்ததாகவும் முக்கிய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்வோம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.